அடுத்து வரும் செய்திகள் சிலவற்றை நம்ம ஊர் செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் செம்ஸ் பூங்கா பழப்பண்ணையில் மருத்துவ குணம் கொண்ட ஜப்பான் நாட்டின் தேசிக பழமான பெர்சிமன் பழத்தின் சீசன் துவங்கியுள்ளது. ஜூலை முதல் செப்டம்பர் மாதம் வரை பெர்சிமன் பழம் சீசன் இருக்கும் என தோட்டக்கலைத் துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவை தாயகமாக கொண்ட இப்பழம் ஜப்பான் நாட்டின் தேசிய பழமாகவும் உள்ளது. இப்பழங்கள் செம்ஸ் பூங்கா பழப்பண்ணையில் அதிக அளவில் காய்த்து கொழுங்குகின்றன. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகையில் கள்ளி செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பல்வேறு வகையான தாவரங்கள், மூலிகை செடிகள், பூக்கள் மற்றும் வெளிநாடு தாவர வகைகள் காணப்படுகின்றன. இந்த நிலையில் தாவரவியல் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகையில் சுமார் 40-க்கும் மேற்பட்ட அரிய வகை கள்ளி செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் ஒன்றிய அலுவலகத்தின் அருகே உள்ள வாய்க்காலில் சிறுவர்கள் உற்சாகமாக நீராடி மகிழ்ந்தனர். கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் முரட்டு வாய்க்காலில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வாய்க்காலில் உள்ள தண்ணீரில் அப்பகுதி சிறுவர்கள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் பொதுமண தம்பதிகள் ஆடிப்பெருக்கை கொண்டாடினர். திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு எதிரே உள்ள கொள்ளிடம் ஆற்றில் பொதுமண தம்பதிகள் நீராடி தாலி கயிறு மாற்றி கணவரிடமும் பெரியவர்களிடமும் ஆசி பெற்றனர். ஊரடங்கால் பலரும் தங்களது வீடுகளிலேயே ஆடிப்பெருக்கை கொண்டாடியதால் ஆடிப்பெருக்கு விழா களையிழந்து காணப்பட்டது.